ಶ್ರೀರಾಧಾ ಕೃಷ್ಣಾಭ್ಯಾಂ ನಮಃ. ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண, ஸ்ரீகிருஷ்ணன் என்று பெயர் பெற்ற மாயாவி என்று நம் மனதில் தோன்றினான் என்று அறியவில்லை. லீலைகள் அனைத்திற்கும் லீலாதரனே தலைவனாகின்றான். பூவுலகில் கண்ணன் பிறந்ததும் ஒரு ஒப்புயர்வற்ற லீலையே. பகவான் கம்சன் போன்ற அசுரர்களை அழிக்க வசுதேவ தேவகி வயிற்றில் பிறப்பதாக கூறிவிட்டார். தேவகி வசுதேவர் தங்கள் 8வது குழந்தைக்காக காத்திருந்தார்களோ இல்லையோ, ஆனால் கம்சன் 8வது குழந்தையான கண்ணனை எதிர்நோக்கி இருந்தான். கம்சனுக்கு பயந்து யாதவர்கள் அனைவரும் மறைந்து மறைந்து வாழ்ந்தனர். அப்படியே வசுதேவரின் மனைவிகளும் கம்சனுக்கு பயந்து வேறு இடங்களில் வசிக்க தொடங்கினர். இப்படி இருந்த சூழ்நிலையில் பகவான் எவ்வாறு அவதாரம் செய்கின்றார் என்பதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம ஜானி வித் கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம் கண்ணனுடன் ஒரு அழகான பயணம் செல்வோம். தேவகி தாயின் 6 குழந்தைகள் கம்சனால் கொல்லப்பட்டு விட்டனர். 7வது கர்ப்பமாக பகவான் மகாவிஷ்ணுவின் அம்சமான அனந்தன் என்ற ஆதிசேஷன் தோன்றினார். அச்சமயம் விஷ்ணு பகவான் தன் யோக மாயைக்கு ஒரு கட்டளையிட்டார். என்ன கட்டளை தெரியுமா? வசுதேவரின் இன்னொரு மனைவி ரோஹிணி கோகுலத்தில் நந்தகோபரின் வீட்டில் வசிக்கின்றார். தேவகியின் வயிற்றிலுள்ள சேஷன் என்ற என் அம்சமான கருவை ரோஹிணியின் வயிற்றில் வைக்க வேண்டும். நானோ தேவகியின் வயிற்றில் முழு அம்சத்தோடு தோன்றுவேன். யோக மாயாவான நீ நந்தரின் மனைவி யசோதையிடம் சென்று பிறப்பாய் என்று விஷ்ணு பகவான் யோக மாயைக்கு கட்டளையிட்டார். இந்த யோக மாயா தேவிதான் இன்று பகவதி சாமுண்டிகா நாராயணி என்ற பெயரில் பூவுலகெங்கும் கோவில் கொண்டுள்ளார். யோக மாயாவும் பகவானின் கட்டளையை ஏற்று தேவகி தாயின் கற்பத்தை ரோஹிணி தாயின் வயிற்றுக்கு மாற்றிவிட்டார். அனைவரும் தேவகி தாயின் கரு கலைந்து விட்டதாகவே நினைத்து வருந்தினர். ஒரு கருவிலிருந்து இன்னொரு கருவிற்கு மாற்றப்பட்டதால் ஆதிசேஷனுக்கு சங்கர்ஷணன் என்ற பெயர் அமைந்தது. அவரே கண்ணனுக்கு மூத்தவரான அண்ணன் பலராமர். பின் மகாவிஷ்ணு தேவகி தாயின் வயிற்றில் 8வது கருவாக தோன்றுகிறார். பகவான் ஸ்ரீஹரி தேவகி தாயின் வயிற்றில் இருப்பதால் தேவகி தாய் மிகவும் அழகாக விளங்கினார். பொலியுடன் விளங்கும் தேவகி தாயை பார்த்து கம்சனுக்கு இன்னும் பயம் தோன்றியது. ஆனால் கர்ப்பிணியான தன் தங்கையை கம்சனால் கொல்லவும் இயலாது. தேவகியின் வயிற்றில் இருப்பது ஸ்ரீஹரிதானோ என்று எண்ணி கம்சன் தினம் தினம் பயந்தான். படுத்தாலும் நின்றாலும் உண்டாலும் கம்சனின் எண்ணம் முழுவதிலும் ஸ்ரீஹரியே. இதுதான் மாயவனின் லீலையும். கண்ணனின் காதலிதான் இப்படி கண்ணனை நினைப்பாள் என்று அறிவும். இங்கு கண்ணனின் மாமா சதா கண்ணனையே நினைக்கின்றார். அப்படி இருக்க தேவகி தாயின் கருவில் இருக்கும் பகவானையும் அனைத்து தேவதேவியரும் துதிக்கின்றனர். இனி கண்ணன் அவதரிக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரமும் தோன்றிவிட்டது. எங்கும் இனிமையான காற்று வீசுகின்றது. இதுவே அசுரன் பிறக்கின்றான் என்றால் காற்று கூட சடசட கடகட என்று வீசும். இங்கு ஸ்ரீஹரி அல்லவா அவதரிக்கப் போகின்றார். ஸ்ராவண மாத கிருஷ்ணபட்ச அஷ்டமியில் காரிருள் சூழ்ந்த நள்ளிரவில் கார்மேக வண்ணன் தெய்வம் போன்ற தேவகி தாய்க்கு மகனாக பிறந்துவிட்டார். பிறந்த குழந்தையோ சங்கு சக்கரம் கதை பத்மத்தோடு காட்சியளித்தது. இடுப்பில் மஞ்சள் பட்டாடை, உடல் கார்மேக வண்ணம், தலையில் கிரீடம், சுருள் முடி, தோள்வளை கங்கணங்களோடு காட்சியளிக்கின்றார் தேவகி வசுதேவருக்கு. புதல்வனை பார்த்த வாசுதேவர் மனதால் அந்தணர்களுக்கு 15,000 பசுக்களை தானம் செய்தார். பகவானே மகனாக பிறந்ததால் பகவானே வசுதேவர் தேவகி துதிக்கின்றனர். தேவகி தாய் பகவானை உணர்ந்தாலும் கம்சனை நினைத்து பயம் கொண்டார். பகவானின் வடிவத்தை மறைத்து கொள்ளும்படி வேண்டிக் கொண்டார். உடன் பகவானும் வசுதேவர் தேவகியின் முற்பிறவி வரலாற்றை அவர்களுக்கு கூறுகின்றார். முன்பு எடுத்த பிறவி இவர்களுக்கு நினைவுபடுத்தவே பகவான் விஷ்ணு சுரூபத்தை அவர்களுக்கு காண்பிக்கின்றார். இதற்கு மேல் உங்களுக்கு என் விஷ்ணு சுரூப நினைவுகள் இருக்காது என்று பகவான் கூறினார். என்னையே பரபிரம்மம் என்று நினைத்து புதல்வன் என்றும் அன்பு கொண்டு என்னையே வந்தடைவீர் என்று பகவான் கூறினார். பகவானும் பின்னர் தேவகி வசுதேவர் பார்த்து கொண்டிருக்கும் போதே மீண்டும் குழந்தையாக மாறிவிட்டார். பகவானின் தூண்டுதலால் நண்பனான நந்தகோபரின் நினைவு வசுதேவருக்கு வருகின்றது. குழந்தை கண்ணனை கையில் எடுத்துக்கொண்டு வசுதேவர் புறப்படும் அதே சமயம் யசோதா அன்னையிடம் யோக மாயை அவதரிக்கின்றார். அந்த யோக மாயையால் மதுராவின் சிறை காவலர்களும் மதுரா வாசிகளும் நினைவிழந்து தூங்கிவிட்டனர். வசுதேவரின் கைகளில் போடப்பட்டிருந்த விலங்குகளும் திறக்க முடியாத கோட்டை வாயில்களும் தானாக திறந்துவிட்டன. அச்சமயம் பெரும் இடியுடன் மழை பெய்கின்றது. வசுதேவர் கண்ணனை எடுத்துக்கொண்டு சிறையை விட்டு வெளியேறினார். மழைநீர் விழாமல் இருக்க ஆதிசேஷன் அவர்களுக்கு குடையாக பின் சென்றார். இந்திரனின் மழையால் யமுனையிலோ நீர் கரை புரண்டு ஓடுகின்றது.
ராமபிரானுக்கு சமுத்திரம் வழிவிட்டது போல் யமுனையும் கிருஷ்ணரின் பாதஸ்பரிசம் பட்டதும் இரண்டாக பிளந்து வழிவிட்டது. ஸ்ரீ கிருஷ்ணரின் பாதம் தன்னை தீண்டுவதற்காகத்தான் யமுனா நதி ஆர்ப்பரித்தது. ஆயர்பாடியில் நந்தகோபரின் மகளாக பிறந்த யோகமாயால் கோபர்கள் அங்கு உறங்கிக் கொண்டிருந்தனர். வசுதேவரோ தன் பிஞ்சு கண்ணனை யசோதா அன்னையின் படுக்கையில் கிடத்திவிட்டு யசோதா அன்னையின் மகளான யோகமாயை எடுத்துச் சென்றார். யசோதா அன்னை தனக்கு குழந்தை பிறந்ததை உணர்ந்தார். ஆனால் பிரசவத்தின் களைப்பாலும் தூக்கத்தாலும் நினைவிழந்தார். குழந்தை ஆணா பெண்ணா என்று கூட யசோதா அன்னைக்கு தெரியவில்லை. வசுதேவரை யோகமாயாவான பெண் குழந்தையை சிறைக்கு எடுத்து வந்து தேவகி அன்னையின் படுக்கையில் கிடத்திவிட்டார். வசுதேவரின் கையில் விலங்குகளும் முன்போலவே தானாக மாட்டிக்கொண்டது. மதுராவின் கோட்டை வாசலும் மூடிக்கொண்டது. மாயக்கண்ணனும் இரவோடு இரவாக மதுரா விட்டு ஆயர்பாடியின் கோகுலத்திற்கு சென்று விட்டான். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் இன்னொருத்தி மகனாய் ஆகின்றான். இறக்கும் போதே இவ்வளவு லீலைகள் செய்தவன் வளரும் போது சும்மா இருப்பானா? கண்டிப்பா கண்ணனுடைய லீலைகள் இன்னும் அதிகமாகவே இருக்கின்றது. கண்ணனின் சரிதத்தில் இனி என்ன நிகழும் என்பதை கண்ணனுடனான அடுத்த பயணத்தில் அறிவோம். இன்னைக்கு எல்லாரும் நரகாசுரன் வதம் நிகழ்ந்த தீபாவளியை கொண்டாடுகின்றோம். ஆனால் நம்ம கிருஷ்ணா ஃபேமிலி மெம்பர்ஸ் நம் கண்ணனின் பிறப்பை பற்றி நினைத்து தீபாவளியை கோலாகலமாக கொண்டாடுங்கள். கிருஷ்ணருடைய பிறப்பு தான் நம்ம கிருஷ்ணா ஃபேமிலியில் தீபாவளி. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராதா ராதா.